Dear students, today we are going to see about a very interesting and a very important lesson, reproduction in plants. Reproduction is very important to all living beings, mainly for plants. அதாவது ரீப்ரொடக்ஷன்னாக்க ப்ரொடியூசிங் அகெயின் அண்ட் அகெயின், திருப்பி திருப்பியும் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் என்னாகும், அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட் வில் எக்ஸிஸ்ட், இந்த உலகத்தில் இருக்கும். இல்லாட்டி என்னாகும்னா இட் வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட், இல்லாமல் போயிடும். அதனால் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நியூ வெரைட்டிஸ் வரணும்னா வேரியேஷன்ஸ் வேணும். அந்த வேரியேஷன்ஸ் எங்கே நடக்கும், ரீப்ரொடக்ஷனில் தான் நடக்கும். ரீப்ரொடக்ஷனில் நம்ம சேஞ்சஸ் இருந்தாலும் ஒழிய வேரியேஷனும் நியூ ஸ்பீசிஸும் கிடைக்காது. அப்போ புது வெரைட்டிஸ் உருவாகிறதுக்கும் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் எம்பிரியாலஜி. பிளான்ட் எம்பிரியாலஜியில் என்னென்ன மைல்ஸ்டோன் வந்துருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணுமா, ஏன்னா இது நீட்க்கும் ஒன் மார்க்குக்கும் இதுலேருந்து தான் நிறையா க்வெஸ்சன்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஃபுல்லாக படிக்கிறதுனா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எப்படி பிரித்து படித்து ஞாபகம் வச்சுக்கலாங்கிற முறையில் படிக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்தியன் சயின்டிஸ்ட்டை பார்க்குறோம். இன் 1964 எஸ் குஹா அண்ட் எஸ் சி மகேஸ்வரி ரைஸ் த ஹெப்ளாய்ட் ஃப்ரம் டாட்டுரா அண்ட் டாட்டுரா போலன் கிரெயின்ஸ். அண்ட் இன் 2015 கே வி கிருஷ்ணமூர்த்தி சமரைஸ் த மாலிகுலார் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அடுத்தது ஹெச்சில் ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஹெச்சில் இன் 1848 ஹோஃப் மிஸ்டர் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் டெட்ராட். இன் 1870 ஹான்ஸ்டின் டிஸ்கிரைப் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோ இன் கேப்சலா அண்ட் அலிஸ்மா. இன் 1904 இ ஹானிங் இனிஷியேட்டட் எம்பிரியோ கல்ச்சர். அடுத்தது எண்ணில் ஆரம்பிக்கிறவங்க 1682 நெஹிமியா குரூ மென்ஷன் ஸ்டேமன் அஸ் த மேல் ஆர்கன் ஆஃப் அ ஃப்ளார். இன் 1898லேயும் 1899லேயும் எஸ் ஜி நவாஷின் அண்ட் எல் கிக்னார்டு இண்டிபெண்டன்ட்லி தே போத் இண்டிபெண்டன்ட்லி டிஸ்கவர் டபுள் ஃபர்டிலைசேஷன். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாட்டனிஸ்ட்டை பார்க்க போகிறோம். அவர் இ ஸ்ட்ராஸ்பர்கர்னு சொல்லுவாங்க. இன் 1878 ஹீ ரிப்போர்ட்டட் பாலி எம்பிரியானி அண்ட் இன் 1898 சேம் இ ஸ்ட்ராஸ்பர்கர் டிஸ்கவர் த ப்ராசஸ் ஆஃப் சின்காமி. அதர் சயின்டிஸ்ட் பார்க்கலாம். 1761 ஜே ஜி கோல்ட் ரியூட்டர் கேவ் அ டீடைல்ட் அக்கௌண்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் இன் பாலினேஷன். இன் 1694 ஆர்ஜே கமராரியஸ் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளார் ஆந்தர் போலன் அண்ட் ஓவியூல். இன் 1950 D.A. Johansson proposed classification for embryo development. In 1991, E.S. Cohen and E.M. Meyerowitz proposed the ABC model to describe the genetics of initiation and developments of floral parts. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் அவர் பஞ்சனன் மகேஸ்வரி. இன் 1904 to 1966 அவரை பற்றி பார்க்க போகிறோம். இன் 1934 ஹீ பிகேம் த ஃபெலோ ஆஃப் இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ். ஹீ பப்ளிஷ் ஹிஸ் புக் டைட்டில் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு த எம்பிரியாலஜி ஆஃப் ஏஞ்சியோஸ்போம் இன் 1950 அண்ட் தென் ஹீ எஸ்டாப்ளிஷ் த இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் பிளான்ட் மார்ஃபாலஜி இன் 1951. The next one is the reproduction is broadly divided into two types, asexual reproduction and sexual reproduction. Asexual reproduction naka in using plant organs like root, stem and leaves. And asexual reproduction na using flowers, gametes are produced and gametes helps in reproduction. It is called sexual reproduction. இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்க்க போகிறப்ப லோயர் அனிமல்ஸில் நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம், அதை மொதல் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் கொனீரியா இன் பென்சிலியம் அண்ட் அஸ்பாஜிலஸ். அடுத்து ஹைட்ரா பார்த்தீங்கன்னா ஹைட்ரா யூஸிங் பட்ஸ், ஈஸ்ட் ஹைட்ராலாம் வந்து பட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் பட்ஸ் ஃபால் ஆஃப் அண்ட் டெவலப் இன் டு இயர் நியூ இண்டிவிஜுவல்ஸ். அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைராவில் பார்த்தீங்கனாக்க அதோட பாடி வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகும். ஈச் ஃப்ராக்மெண்ட் டெவலப் இன் டு எ நியூ ஒன். நெக்ஸ்ட் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மா கப் இன் மார்ஷன்சியா. மார்ஷன்சியாவில் பார்த்தீங்கன்னா ஜெம்மா கப்ஸ் இருக்கும், அதில் நிறைய பட்ஸ் மாதிரி உருவாகி அது ஒரு நியூ பிளான்ஸாக உருவாகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளனேரியா. பிளனேரியாவில் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன்னா பிளனேரியாவோட பாடியை த்ரீயாக வெட்டி போட்டாலும் ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு பிளனேரியாவாக டெவலப் ஆகும். திஸ் இஸ் கால் ரீஜெனரேஷன். லாஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பைனரி ஃபிஷன் இன்
அமீபா, பாக்டீரியா அது மாதிரிலாம். பாடி வந்து ரெண்டு செல்ஸாக டிவைட் ஆகி ரெண்டு செல்லுமே ரெண்டு நியூ இண்டிவிஜுவலாக உருவாயிடும். சம்டைம்ஸ் மல்டிபிள் ஃபிஷன் ஆல்சோ டேக் பிளேஸ். அடுத்த நம்ம இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸில் எப்படி நடக்கும், ஹையர் பிளான்ட்ஸில் எப்படி நடக்கும்னு பார்க்க போகிறோம். ஹையர் பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க டூ டைப்ஸாக அதை பிரிக்கிறோம், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் டைப்பில் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட் ரெண்டு இருக்குது. இப்போ நேச்சுரல் வெஜிடேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா பட்ஸ் உருவாகும். எங்கெங்கே ரூட்ஸில், ஸ்டெம்மில், லீஃபில் எல்லாம் பட்ஸ் உருவாகும். இந்த பட்ஸ் வந்து இட் டெவலப்ஸ் இன்டூ எ நியூ பிளான்ட்டு. இதை தான் நம்ம நேச்சுரல் வெஜிடேஷன் அல்லது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்ஸ் ஹெல்ப் பண்ணுற பட்ஸுக்கு பேர், அந்த எந்த பார்ட் வந்து இந்த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் இன் ப்ராபகேஷன், அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ் ஆர் டயாஸ்போஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ் பார்க்க போகிறோமா. ரூட்ஸ் வந்து அட்வர்டைஜஸ் பட்ஸ் கொடுக்கும், அந்த பட்ஸில் நியூ பிளான்ஸ் வில் பி ஃபார்ம்டு. நமக்கு இதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் முறையாக கொடுத்துருக்காங்க. முறையாக இஸ் நத்திங் பட் நம்மளோட கருவேப்பிலை செடி தான். அதில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ காமிக்கிறாங்களே இதுதான் பட்ஸ். இந்த பட்ஸ் வந்து ஒரு நியூ பிளான்ட்டாக உருவாகும். இது இல்லாமல் டல்ஃபர்ஜியா, மெலிங்டோனியா அதாவது மரமல்லி, ரோஸ்வுட் ட்ரீ இதெல்லாம் கூட நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். சில நேரம் இந்த அட்வர்டைஷியஸ் பட்ஸ் இட்ஸ் ஆல்சோ ஸ்டோர் ஃபுட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரீப்ரொடக்ஷன் பை ஸ்டெம். அதில் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் ரைசோம். ரைசோமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரைசோம்க்கு எக்ஸாம்பிள் ஜின்ஸிபெரா விஸ்டாலிஸ் அண்ட் குக்கூர்மா, அது இஞ்சி அப்புறம் மஞ்சள். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்த பாருங்கள் இதுதான் வந்து பட்ஸ். பட்ஸ் காமிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து ஆக்சிலரி பட்ஸ். திஸ் பட்ஸ் வில் டெவலப் இன் டு எ பிளான்ட். இதே மாதிரி தான் நமக்கு மஞ்சள்லேயும் இருக்கும். அடுத்தது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்லேயே காம் பார்க்குறோம். காம்க்கு எக்ஸாம்பிள் கொலகேஷியா, அமோஃபைலஸும் சொல்லலாம். இதில் கொலகேஷியா அதை வந்து சட்டிக்கரணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மற்ற கரண வள செடிகள்லேயும் ஆக்சிலரி பட்ஸ் வரும். அந்த ஆக்சிலரி பட்ஸ் வில் டெவலப் இன் டு எ நியூ பிளான்ட்டை. இதுதான் காம். காம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கொலகேஷியா. சமயத்தில் டெர்மினல் பட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டியூபர். டியூபரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சோலனம் டியூபரோசம், அதாவது நம்மளோட பொட்டேட்டோஸ். அதில் ஐஸ் இருக்கும். ஐஸ்னால் சின்ன பள்ளங்கள் மாதிரி இருக்கும், அந்த பள்ளங்களை தான் ஐஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஆக்சிலரி பட்ஸ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பட் இட் டெவலப்ஸ் இன் டு எ பிளான்ட் அண்ட் கிவ் ரைஸ் டு எ நியூ பிளான்ட். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் பை ஸ்டெம்மில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பல்பு. பல்புக்கு எக்ஸாம்பிள் ஆனியன், ஆனியன் ஆலியம் சீபான்னு சொல்லுவோம். ஆலியம் சீபாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆனியன் வந்து இட் இஸ் ஆக்சிலரி நோடு. அதில் நிறைய ஃப்ளெஷி லீவ்ஸ் இருக்கும், அதோட பட்டு தான் நமக்கு பிளான்ட்டாக வளரும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் பை ஸ்டெம்லேயே ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ரன்னர் பார்க்க போகிறோம். ரன்னரில் வந்து எக்ஸாம்பிள் வந்து சென்டெலா ஏசியட்டிகா அப்படின்னு சொல்லுவோம், வல்லார. அடுத்தது வந்து மென்த்தா. மென்த்தா வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டோலன். ஸ்டோலனுக்கும் ரன்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ரன்னர் இட் கோஸ் த்ரூ த சாயில், ஆனால் இங்கே ஸ்டோலன் வந்து லைட்டாக மேலே வந்து போகும். அதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸ்டோலன் இஸ் ஆல்சோ ஹெல் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். அடுத்து ரீப்ரொடக்ஷன் பை ஸ்டெம்ல ஆஃப் செட் பார்க்க போகிறோம். ஆஃப் செட்டுக்கு எக்ஸாம்பிள் ஐகானியா அண்ட் பிஸ்டியா. இதில் வந்து ஒரு நல்ல மொத்தமான ஒரு ஆஃப்செட் வரும். இந்த ஆஃப்செட் காமிக்கிறாங்க பாருங்கள், இட் டெவலப்ஸ் இன் டு எ நியூ பிளான்ட். ஐகானியா இஸ் கால் டெரர் ஆஃப் பெங்கால். அவ்வளோ சீக்கிரமாக வெங்காய தாமரை வளர்ந்து அந்த இடத்தவே வீணாக்கிடும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சக்கர்ஸ்க்கு. சக்கர்ஸ்க்கு நம்ம இங்கே காமிச்சிருக்கிறது மியூசா பாரடிசிக்கா. மியூசா பாரடிசிக்காங்கிறது என்னென்னா நம்மளோட பனானா ட்ரீ. இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் அ சைட் மாடிஃபிகேஷன் அண்ட் தட் மாடிஃபிகேஷன் டெவலப்ஸ். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் பை ஸ்டெம்லேயே புல்பில்ஸ் பற்றி பார்க்குறோம். புல்பில்ஸுங்கிறது ஒரு நாச் மாதிரி இருக்கும், அந்த நாச் வந்து இட் டெவலப்ஸ் இன் டு எ பிளான்ட்டை. டெவலப்ஸ் இன் டு எ பிளான்ட் எக்ஸாம்பிள் டயஸ்கோரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டயஸ்கோரியா வெரைட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா நாச் கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இட் இஸ் அ பட் அண்ட் தட் புல்பில்ஸ் வில் க்ரோ. அடுத்தது ரீப்ரொடக்ஷன் பை லீவ்ஸ். லீவ்ஸில் எப்படி பட்டிங் நடக்குது, இப்போ நமக்கு காமிச்சிருக்கிறது வந்து பிரையோஃபைலம்.
அதை வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட நாச்சு பார்த்திங்கன்னா அது நிறையா குழி இருக்கும், அந்த குழி நாச்சு காமிச்சிருக்காங்கல்ல அங்கே லீவ்ஸ் பட் வரும், அந்த பட் வந்து இட் டெவலப். இது இல்லாமல் பெகோனியா சொல்லலாம், ஸ்கில்லா சொல்லலாம், ரீப்ரொடக்ஷன் பை லீவ்ஸ்க்கு. ஸ்கில்லாலெல்லாம் லீஃப் வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும், அந்த நீட்டமான லீஃப் எங்கே படுதோ அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் வந்து புது பட் வரும். அதனால் ரீப்ரொடக்ஷன் பை லீவ்ஸ் வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு லீஃபில் நிறைய வந்து பட்ஸு வந்து லீஃபாக பிளான்ட்டாக வளர்ந்துருக்கு. இந்த லீஃப் வந்து நமக்கு மக்கிறப்ப நியூ பிளான்ஸ் வந்து உருவாயிரும். இதுதான் ரீப்ரொடக்ஷன் பை பிளான்ட்ஸ் த்ரூ அட்வான்டேஜ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன். எக்ஸாம்பிள், த யங் பிளான்ட் யூசஸ் த ஃபுட் ரிசோர்ஸ் ஆஃப் த பேரண்ட் பிளான்ட் வைல் இட் இஸ் டெவலப்பிங். பிளான்ட்டு மதரோட ஃபுட்டவே யூஸ் பண்ணிக்கும். ஒன்லி ஒன் பேரண்ட் பிளான்ட் இஸ் இன்வால்வ், ரெண்டு பிளான்ட் தேவையில்லை, ஒரே பிளான்ட்டில் ரீப்ரொடக்ஷன் நடந்துடும். குட் அண்ட் டிசைரபிள் பேரண்டல் கேரக்டர்ஸ் ஆர் ரிட்டைன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங். என்னென்ன குட் கேரக்டர்ஸோ அது போகவே போகாது, நம்ம மற்ற வகையில் அது மறைஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதில் இருக்காது. நியூ பிளான்ட் ஃபார்ம்ட் மெச்சூர்ஸ் மோர் ராபிட்லி தென் த பிளான்ட் விச் க்ரோஸ் ஃப்ரம் த சீட்ஸ். சீக்கிரம் மெச்சூர் ஆயிரும், சீட்ல வளர்ந்து வர கூடி இது சீக்கிரம் ஆயிரும். எ லார்ஜ் நம்பர் ஆஃப் டிசையர்ட் பிளான்ஸ் ஆர் காட். அடுத்தது நம்ம வந்து டிஸ்அட்வான்டேஜ், ஓவர் க்ரௌடிங், நிறைய ஒரே இருக்கும். அடுத்தது வந்து லெஸ் வேரியேஷன், வேரியேஷனே இருக்காது. அடுத்தது கட்டிங், கட்டிங்கிறது வந்து இங்கே நம்ம வர்றது ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டோம், அதில் கட்டிங் பார்க்க போகிறோம். கட்டிங்கில் நிறையா இருக்குது, ஸ்டெம் கட்டிங், ரூட் கட்டிங் அண்ட் லீஃப் கட்டிங். ஸ்டெம் கட்டிங்க்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஹைபிஸ்கஸ், ரூட் கட்டிங்க்கு மேலஸ் நம்மளோட ஆப்பிள் ட்ரீ தான் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம் போதவே, லீஃப் கட்டிங்க்கு அகெயின் ப்ரையோஃபைலம். இந்த மாதிரி கட்டிங் வெரைட்டிஸ்னால வர்றது நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் கன்சர்வேட்டிவ் சாரி கன்வென்ஷனல் மெத்தட், கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதெல்லாம் கிராஃப்டிங். அடுத்தது கிராஃப்டிங், இதுவும் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் தான். இதில் பட் கிராஃப்டிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். பட் கிராஃப்டிங்கில் ஒரு பட் எடுத்திருக்காங்க, அந்த பட்டு வந்து இன்னொரு பிளான்ட்டு, தட் பிளான்ட் இஸ் கால்டு ஸ்டாக். எந்த பிளான்ட்டில் நம்ம பொருத்துகிறோமோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் ஸ்டாக்கு. எதுலேருந்து நம்ம பட்டை எடுத்தோமோ அதுக்கு பேர் ஸ்கியான். அந்த பட்டை வந்து அதில் வச்சுருக்கோம், அதில் வச்சு அந்த பிளான் ஸ்கியான்லேருந்து எடுத்த பட்டை அந்த ஸ்டாக்கில் வச்சு நம்ம டேப் வச்சு டைப் பண்ண போகிறோம். பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து வச்சு டேப் வச்சு டைப் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளான்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் கிராஃப்டிங். அதில் வந்து ஃபைவ் டைப்ஸ் இருக்குது பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் டைப் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அப்ரோச் கிராஃப்டிங். அப்ரோச் கிராஃப்டிங்கில் ரெண்டுமே ரூட்டட் பிளான்ட்டாக இருக்கும், ரெண்டுமே ரூட்டட்னால் ரெண்டுமே ஒரு பாட்லேயோ இல்லை மண்லேயோ ரூட் ஆகிருக்கும். ஒன்று பா மண்ணில் இருந்துச்சுன்னா இன்னொன்று பாட்டில் இருக்கும். இப்போ ரெண்டுலேயுமே அந்த லேயரை எடுக்கிறாங்க. ஸோ ஸ்கியான் அண்ட் ஸ்டாக் ரெண்டுமே ரூட்டடு, ரெண்டையும் அப்ரோ பக்கத்தில் கொண்டு வராங்க. அதனால தான் அப்ரோச், ரெண்டையும் ஒன்றா அந்த எந்த இடத்த சீவினாங்களோ அந்த இடத்த சேர்த்து வச்சுருக்காங்க. சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம அதை பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம இணைச்சிட்டோம். இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து நம்ம இணைச்சிட்டு ஒன் ஆர் டூ ஃபோர் வீக்ஸ் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்கையும் ஸ்கேனையும் கட் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு செப்பரேட் பிளான்ட்டாக வளர்ந்துடும். அடுத்தது டங் கிராஃப்டிங். டக் கிராஃப்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஸ்கேன் ரெண்டும் ஒரே திக்னஸில் இருக்கணும், ரெண்டையும் அப்ளிக்காக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் என்ன பண்ணணும், ஸ்டாக்கோட சேர்த்து வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வெட்டிட்டாங்க, இப்போ ஸ்கேனை வெட்டிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி இட் இஸ் பவுண்டட் வித் அ டேப், ஒரு டேப்பில் பவுண்ட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் டங் கிராஃப்டிங், this is artificial method of reproduction, அதில் conventional method, cutting பார்த்தோம் grafting பார்த்துட்ருக்கோம். அடுத்தது crown grafting.
crown grafting பார்த்தீங்கனா ஸ்டாக் வந்து லார்ஜ் சைஸா இருக்கும் ரொம்ப லார்ஜா இருக்கும் அத வந்து பாத்தீங்க எவ்வளவு அகலமா இருக்குன்னு பாத்துட்டீங்களா அத முத என்ன பண்றாங்க அதுல நிறைய ஸ்லிட் அல்லது cleft னு சொல்லுவோம் ஸ்லிட் ஆர் cleft அத வந்து வெட்டி விடுறோம் நிறைய cleft கொடுக்குறோம் அங்க தான் நம்ம நம்மளோட ஸ்கேன வைக்க போறோம் அகாணி நிறைய சுத்தி cleft கொடுக்குறாங்க நல்லா அதெல்லாம் விரிச்சு விடுறாங்க இப்போ நம்மளோட ஸ்கேன வெஜ் மாதிரி வெட்டி இருக்காங்க அந்த வெஜ் அது உள்ள விடுறாங்க சோ நிறைய ஸ்கேன் இருக்கு கையில அந்த ஸ்கேன் எல்லாமே இப்போ என்ன ஆக போகுது நம்ம ஸ்டாக்ல இணைக்க போறாங்க ஸோ இந்த மெத்தடில் என்ன கிடைக்கும் நமக்குனா ஒரே ஒரு பிளான் கிடைக்காது வி கேன் கெட் மோர் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதான் இது மற்ற கிராஃப்டிங்க்கும் இந்த க்ரௌன் கிராஃப்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் க்ரௌன் கிராஃப்டிங்கில் நமக்கு நிறைய பிளான்ஸ் கிடைக்கும் இப்போ ஸ்கேன் எல்லாத்தையும் ஸ்டாக்கில் சேர்த்தாச்சு இப்போ டேப் போட்டாச்சு டேப் போட முடியல அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வேக்ஸ் கூட போட்டுருவாங்க கிராஃப்டிங் வேக்ஸ் ஆர் அவைலபிள் அதை போட்டுட்டு நல்லா அதை ஜாயின் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஆஃப்டர் ஒன் ஆர் டூ வீக்ஸ் இட் பிகம் அ செப்பரேட் பிளான்ட் அடுத்து நம்ம லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம் வெஜ் கிராஃப்டிங் வெஜ் கிராஃப்டிங்க்கு என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்லிட்டு ஸ்டாக்கில் ஒரு ஸ்லிட் போட்டுருக்காங்க அதை பார்க்க வந்து ஒரு ஸ்லிட் கட் பண்ணியிருக்காங்க இப்போ அதில் நமக்கு ஸ்கேன் எடுத்து ஸ்கேனோட அதோட டிஷ்யூஸ் தெரிகிற மாதிரி லைட்டாக அந்த பார்க்கை சீவி விட்டுட்டு அதாவது அதோட கேம்பியம் ரெண்டும் ஜாயின் ஆகணும் அதுக்காண்டி அது மாதிரி செஞ்சுட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து சேர்த்துட்டாங்க பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா டைட் பண்ணிட்டாங்க திஸ் இஸ் கால் வெஜ் கிராஃப்டிங் திஸ் இஸ் கால் வெஜ் கிராஃப்டிங் ஸோ ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது லேயரிங் லேயரிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பேரண்ட் பிளான்ட்டை வந்து நம்ம ரூட் டெவலப் பண்ணியிருக்கணும் ஆனால் அந்த பேரண்ட் பிளான்ட் யாரோட மதர் பேரண்ட் பிளான்ட்டோடைய அந்த பிளான்ட் வந்து இன்டாக்டாக இருக்கும் சேர்ந்து தான் இருக்கும் இது மாதிரி தான் நமக்கு இக்ஸோரா பிளான்ட்டு இக்ஸோராங்கிறது நம்ம இட்லி பூச்செடி ஜாஸ்மீனம் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம் இதில் டூ டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டைப் வந்து மவுண்ட் லேயரிங் அதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க மவுண்ட் லேயரிங்கில் என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சாக இருக்கணும் பிரான்ச் நல்லா வளையக்கூடிய பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அந்த லோயர் பிரான்ச்சை பிரெண்ட் பண்ணி அதை லைட்டாக இது பண்ணிவிட்டு அந்த பிரான்ச் என்ன பண்ண போகிறாங்க சாயிலில் நல்லா பென் பண்ணி சாயிலில் பரி பண்ணிட்டாங்க ஆனால் அந்த டிப் ஆஃப் த பிரான்ச் வந்து அபோவ் த சாயில் இருக்கும் இப்போ ஸ்டெம் எங்கே பரி பண்ணாங்களோ அங்கே ரூட்ஸ் வந்துடும் அந்த அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை தனியாக எடுத்துக்கலாம் அடுத்த லேயரிங் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் ஏர் லேயரிங் ஏர் லேயரிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்டெம் என்ன பண்ணுறாங்க கேர்டில் எடுத்த நோடல் ரீஜன் நோடல் ரீஜனில் நல்லா கேர்டில் பண்ணிவிட்டு நமக்கு ரூட்டில் ப்ரொமோட்டாஸ் எதுவும் வேணுன்னா கொடுத்துட்டு நல்லா அந்த கேர்டில் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நல்லா வெளியே தெரியுது பாருங்கள் டிஷ்யூஸ் இப்போ அதை வந்து ரூட்டிங் அங்கே வர வைக்கணும் ரூட்டிங் அங்கே வர வைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துருக்கிறது குவாவா குவாவா பிளான்ட்டில் தே ஆர் டூயிங் ஏர் லேயரிங்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பிளான்ட்டை இப்போ நமக்கு மாய்ஸ்டு சாயில் எடுத்துட்டாங்க மாய்ஸ்டு சாயில் எடுத்துட்டு அதை வந்து ஒரு பாலித்தீன் ஷீட்டில் வச்சுட்டு அந்த இடத்துல நாட் பண்ணி விட்டுறாங்க ஆஃப்டர் டூ டு ஃபோர் மந்த்ஸு அங்கே வந்து என்னாகும் ரூட் எமர்ஜ் ஆகிருக்கும் அந்த ரூட் எமர்ஜ் ஆன பிரான்ச்சை தனியாக வெட்டிடலாம் பேரண்ட் பிளான்ட்லேருந்து தனியாக வெட்டிட்டு இட் மே பி க்ரோன் இன் அ செப்பரேட் பாட் ஆர் கிரவுண்ட் க்ரௌண்ட்லேயோ இல்லை பாட்லேயோ தனியாக வச்சு வளர்க்கலாம் இதுக்கு பேர் தான் ஏர் லேயரிங்
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் நிறையா பார்த்தோம் இல்லையா, லேயரிங், கிராஃப்டிங் அண்ட் தென் கட்டிங். இப்போ அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தடுக்கு முதல் பார்க்குறது, த பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம், எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. மெனி பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் குயிக்லி பை திஸ் மெத்தட், நிறையா பிளான்ஸ் கிடைச்சிரும். சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ், இன் அதர் த சீட்ஸ் ப்ரொடியூஸ் டூ நாட் ஜெர்மினேட். இன் சச் கிளேசஸ் பிளான்ட் கேன் பி ப்ரொடியூஸ் இன் அ ஷார்ட் பீரியட் பை திஸ் மெத்தட். சீட் இல்லாத பிளான்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம் பிளான்ஸ் கேன் பி ப்ரோபகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி பை வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன், எக்ஸாம்பிள் சோலனம் டியூபரோசம். அதாவது நம்ம பொட்டேட்டோலாம் இதில் நிறைய உற்பத்தி பண்ணலாம். டூ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வித் டிசைரபிள் கேரக்டர்ஸ் சச் அஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹை ஈல்டு கேன் பி கிராஃப்டட் அண்ட் க்ரோன் அஸ் அ நியூ பிளான்ட் வித் த சேம் டிசைரபிள் கேரக்டர்ஸ். டிசைரபிள் கேரக்டர்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்னா, ஒன்று, யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் வைரல் இன்ஃபெக்டட் நியூ பிளான்ஸ். வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் ஃபார் ப்ரோபகேஷன் ஆர் பல்கி அண்ட் ஸோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில். அடுத்தது மாடர்ன் மெத்தட்ஸ்க்கு வந்திருக்கும். மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதுக்கு மொதல் முன்னோடி வந்து எஃப்சி ஸ்டுவார்ட் ஆஃப் கர்னல் யூனிவர்சிட்டி. அவர் தான் மொதல் ஒரு கேரட் பிளான்ட்டில் ஒரு சூட்டபிள் மீடியத்தில் அதோட ஃப்ளோயம் பேரண்ட் கைமாசல்ஸை வச்சு ஒரு நியூ கேரட்டே உருவாக்கினார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, வாட் இஸ் மீன் பை மைக்ரோ ப்ராபகேஷன். மைக்ரோ ப்ராபகேஷன் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ராபிட்லி மல்டிப்ளையிங் ஸ்டாக் பிளான்ட் மெட்டீரியல் டு ப்ரொடியூஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஜெனி பிளான்ட் யூஸிங் மாடர்ன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட். தட் இஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் அ ஹோல் பிளான்ட் ஃப்ரம் அ சிங்கிள் செல் டிஷ்யூ ஆர் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் த்ரூ டிஷ்யூ கல்ச்சர் இஸ் கால்ட் மைக்ரோ ப்ராபகேஷன், இன்விட்ரோ குளோனல் ப்ராபகேஷன் இதை சொல்லுவோம். அடுத்தது வாட் இஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு த க்ரோயிங் ஆர் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஆன் டெஃபினைட் மீடியா அண்டர் ஏசெப்டிக் அண்ட் கண்ட்ரோல் கண்டிஷன். அகெயின் இதில் வர இம்பார்ட்டன்ட் வந்து பிடிசி டிபெண்ட்ஸ் அப்பான் டோட்டிபொட்டான்சி. டோட்டிபொட்டான்சின்னா என்னென்னா, ஒரு சிங்கிள் செல் வந்து ஒரு முழு பிளான்ட்டாகவே உருவாயிரும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அதை தான் நம்ம டோட்டிபொட்டான்சின்னு சொல்கிறோம். இதிலோட ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஒரு சிங்கிள் செல் எடுக்கிறோம், அதை நம்ம சூட்டபிள் கண்டிஷன்ஸில் வளர்த்து ஸ்டெம்மு ரூட்டாக வந்துவிட்டியும் அதை ரூட்டட் அப்பாக்கி இட் இஸ் அகெயின் கோஸ் டு த கிரவுண்ட். அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் மாடர்ன் மெத்தட்ஸ். மாடர்ன் மெத்தடில் என்ன அட்வான்டேஜ், பிளான்ஸ் வித் டிசைரபிள் கேரக்டர்ஸ் கேன் பி மல்டிப்ளை ரேபிட்லி இன் அ ஷார்ட் டுரேஷன், பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், டிஷ்யூ கல்ச்சர் கேன் பி கேரிட் அவுட் இன் எனி சீசன் டு ப்ரொடியூஸ் பிளான்ஸ், பிளான்ஸ் விச் டு நாட் ப்ரொடியூஸ் வயபிள் சீட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ஜெர்மினேட் கேன் பி ப்ராபகேட் பை டிஷ்யூ கல்ச்சர், ரேர் அண்ட் எண்டங்கட் பிளான்ஸ் கேன் பி ப்ராபகேட்டட் சிங்கிள் செல்லை வச்சே, டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை மெரிஸ்டம் கல்ச்சர், செல்ஸ் கேன் பி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸிங் அ டிஷ்யூ கல்ச்சர். ஸோ நவ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மாடர்ன் மெத்தட்ஸ், இட் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் அண்ட் ரெக்கயர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேணும் இதுக்குன்னு தனியாக. அடுத்தது செகண்டு, ஸ்டெரைல் கண்டிஷன் மஸ்ட் பி மெயின்டைன் விச் ஆட்ஸ் டு த காஸ்ட். ஸ்டெரைல்னாக்கா ஏசெப்டிக் கண்டிஷன் வேணும். அடுத்து, சின்ஸ் த க்ளோன்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் த என்டையர் க்ராப் இஸ் அக்செப்டபிள் டு நியூ டிசீசஸ் ஆர் சேஞ்சஸ் இன் என்வரான்மெண்டல் கண்டிஷன் வில் வைப் அவுட் த ஸ்பீசஸ். ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால ஒன்றா அழிஞ்சு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் கேலஸ் அண்டர் கோஸ் ஜெனட்டிக்கல் changes which are desirable for commercial, which are undesirable for commercial use. சில நேரத்தில் அந்த செல்ஸ் உருவானது வந்து ஏதோ ஒரு ஜெனட்டிக் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது அன்டிசைரபிளான ஒரு பிளான்ட்டாக உருவாயிரும். திஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம இந்த ஹோல் லெசனையும் பார்த்துட்டோம். அதாவது இந்த லெசன் ரீப்ரொடக்டிவ் இன் பிளான்ஸில், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எல்லா டைப்புமே பார்த்துட்டோமா? யூ கிளியர்லி அண்டர்ஸ்டுட் நினைக்கிறேன். தேங்க்யூ.